எழு யாருக்குலே மதவெறிய அறிவு கட்டக்கு எப்ப பார்த்தாலும் இந்து பொந்துன்னு பேசிட்டு இருக்கேன் 24 மணி நேரம் திட்டிக்கிட்டே இருக்கிறியா நீ எந்த மதக்காரனோ எப்பயாவது நான் தப்பா திட்டி பாத்திருக்கியா எந்த மதக்காரனுடைய நம்பிக்கையும் கேவலமா பேசி பாத்திருக்கியா அறிவு கட்ட கூவே அவன் நம்பிக்கை அவனுக்கு முக்கியம் ஒரு இஸ்லாம் பையன் தன்னை தமிழனாக முன்னிறுத்தி கொண்டு எங்கள் முப்பாட்டன் முருகன் முன்னாடி நான் திருமணம் செஞ்சுக்கிறேன் திருமணம் பண்ணிக்கிட்டான் ஒட்டுமொத்த இஸ்லாமியரும் சீமானை பார்த்து கேட்டவங்க என்ன தெரியுமா கேட்டாங்க நாங்கள் அல்லாஹ்வுக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் எங்களை மொழி என்றோ இனம் என்றோ நாடு என்றோ ஒருங்கி நிற்கிற வேலை இத்தாட விற்று ஒருவன் மதம் மாறினதுக்கு எவ்வளவு கோபப்பட்டாங்க அவங்களுக்கு இருக்கின்ற நியாயமான கோபம் தினந்தோறும் 10,000 பேர் 20,000 பேர் என் தாய் மதத்திலிருந்து மதம் மாறிக்கிட்டு இருக்கான் அப்ப எனக்கு கோபம் வராதா அவங்களுக்கு இருக்கிற நியாயமான கோபம் எனக்கு இருக்க கூடாதா இது என்ன பெரியார் மண்ணு பெரியார் மட்டும் இந்து மதத்தை அழிக்கல தம்பி அன்னைக்கு புத்தன் இருந்து இன்னைக்கு இருக்கின்ற ஐரோப்பா கைகூலி வரைக்கும் மதத்தை அழிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா வெற்றி பெற்றதா சரித்திரமே கிடையாது பிராமணன் ஆடு சாப்பிட்றா மாடு சாப்பிட்றா கோழி சாப்பிட்றா இந்த மண்ணுலகில் எல்லா உயிரும் வாழ தகுதி பெற்றிருக்கிறது அதனாலே அகிம்சை தான் மிக முக்கியம் என்று சொல்லி கொண்டு வந்து சமணம் இந்து மதத்தை அழித்தது அழிந்ததா அழியல அதற்கு பிறகு மகாவீரர் வந்தார் புனிதம் நிறைந்தது என்று எல்லா உயிருக்கும் அன்பு காட்ட வேண்டும் என்று இந்து மதம் அழிந்ததா குறை சொன்னவர்கள் தான் காணாமல் போய்விட்டார்கள் அதற்கு பிறகு இஸ்லாம் வந்தது வாளினாலோ வறுமையிலாலோ மதமாற்ற முடித்தார்கள் முடிந்ததா அதற்கு பிறகு என்ன வந்தது சீக்கியம் வந்தது என்ன செய்ய முடிந்தது ஒன்றுமில்லை அதற்கு பிறகு வந்தது கிறிஸ்துவம் புதிய அடையாளத்துடன் இங்கே இரவின் பெயரால் கோயிலின் பெயரால் தீண்டாமை இருக்கிறது அந்த சாதியை ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்து மதத்தை முட்டு வெளியே வருவதுதான் தீர்வு என்று சொல்லி பல பேரும் தினம் 10,000-20,000 பேர் மதம் மாத்திக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் இன்னும் அவங்களுடைய கைக்குள்ளே இந்து மதம் அடங்காமல் இன்னும் பல 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 கோடிகளாக பெருகி கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் உண்மையை எப்போதும் அழிக்கவே முடியாது அதான் உண்மையும் கூட புரியுதா இல்லையா நான் வந்து நீ சைவனாயிரு வைணவனாயிரு தமிழனாயிரு அதை பத்தி எனக்கு கேள்வி கிடையாது உன் கடவுளை யாராவது குறை சொன்னா நீ செவிடனா இருக்காத குறைஞ்ச பட்டம் எதிர்ப்ப காட்டு அப்படின்னு சொல்றேன் எப்ப பட்டம் அறிவு கூ மாறி வந்துட்டு எனக்கு மத வரி சாதி வரி 24 மணி நேரம் பேசிட்டு இருக்க ஒவ்வொரு மதக்காரனுக்கு தெரியும் தன் மதம் தான் தன்னுடைய கலாச்சாரம் தன் மதம் தான் தான் யார் என்று இந்த உலகத்துக்கு காட்டுதுன்னு புரியுதா இல்லையா உனக்கு தான் தெரியல 24 மணி நேரம் அறிவு கேட்ட கூ மாறி வந்து என்னை திட்டிக்கிட்டே இருக்கிற எப்ப சொல்லி உனக்கு புரிய வைப்பது சொல்லு பாக்கலாம் ஏன்யா உலக நாடில் இருந்து எல்லாம் பண்டுகள் வந்து இந்தியாவில குழிக்கப்பட்டு இங்க தெருவுக்கு தெரு பிட்டு நடிச்சு கொடுத்து கிறித்தவன் வந்து மதம் மாத்திட்டான் ஏன் மதம் மாத்துறான் சொல்லு பாக்கலாம் அவனுக்கு மத வெறி இருக்குதுன்னு நீ சொல்ல மாட்டுற தினந்தோறும் வந்து ஏதோ சும்மா எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் அறிவட்ட கூ மாதிரி எனக்கு மத வெறி இருக்குது மண்ணாங்கட்டி வரி இருக்குதுன்னு பேசிட்டே இருக்கிற எந்த மதக்காரனையாவது எந்த மத கடவுளையாவது எப்பயாவது நான் குறை சொல்லி பேசிருக்கேனா ஏனென்றால் அவனவன் நம்பிக்கை அவனவனுக்கும் முக்கியமிடா மண்ணாங்கட்டி மாதிரி பேசுற உன் பிள்ளைக்கு பேர் வைப்பதாக இருந்தாலும் சரி உன் திருமண சடங்காக இருந்தாலும் சரி அப்பா அம்மா என்று அழைப்பதாக இருந்தாலும் சரி எல்லாமே உன்னுடைய கடவுள் நம்பிக்கை மத நம்பிக்கை அடிப்படையில் தான் நம் முன்னோர்கள் கட்டமைத்திருக்கின்றார்கள் எல்லா மதத்திலும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது புரியுதா இல்லையா அப்படி இருந்தாலும் மதம் என்று வருகின்ற போது ஏற்றத்தாழ்வுகளையும் தூக்கி தூர வைத்து விட்டு தன் அடையாளம் முக்கியம் என்று மற்ற மதக்காரன் ஒன்றிணைவது போல நியாயமான கோபம் அவர்களுக்கு வருவது போல எனக்கும் தான் வருது என் மக்கள் ஏன் இப்படி இருக்கிறாங்க நம்மளையே குறை சொல்லி தீர்க்கிறாங்க நம்ம கடவுளையே வந்து இழிவா பேசுறாங்க நம்ம நம்பிக்கையே கிண்டலும் கேலியும் பண்ணி கைத்தட்டி சிரிக்கிறாங்க இது ஏன் நடக்குது ஏன் இந்த புரிதல் இல்லை என்று நான் வந்து சிந்திக்கும் போது இந்த சில விடயங்கள் வருது நான் பேசுறேன் புரியுதா இல்லையா பெரும்பான்மையா இருக்கிற நாம சிறுபான்மையில் இன்னைக்கும் அரவணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அதனுடைய அடையாளம் தான் புரியுதா எப்போ கதுவை தட்டிந்தாங்க இந்து மதத்தில் இருக்கிற எல்லா கடவுளும் சாத்தான் என்று சொல்லுகின்ற போது புன்னச்சகிச்சுட்டே சிரிச்சுக்கிட்டே வாங்கின்னு போயிட்டு வாங்க சாமி பார்க்கலாம் என்று சொல்றோம் இல்லையா அதுதான் அரவணைப்பு எங்கேயாவது மத ரீதியாக நம்ம தொழில் நடத்தி பார்த்திருக்கியா எங்கேயாவது சாதி ரீதியாக நாம் எங்கேயாவது கல்வி நிலையங்கள் வைத்து பார்த்திருக்கியா கல்வி நிலையங்குள்ளாக எங்கேயாவது ஓரிடத்தில் நம்முடைய மதத்தின் வாசகங்கள் பார்த்திருக்கியா இப்படி இதெல்லாம் நம்ம மத சார்பற்று தான் இருக்கிறோம் யாரையும் மத வேறுபாடு பார்ப்பது கிடையாது யாருக்கும் எந்த பொருளும் பசித்த பிறகு கொடுக்க மாட்டேன்னு சொல்ற வம்சமே கிடையாது புரியுதா இல்லையா ஐயமிட்டு உன் என்றுதான் அவை நமக்கு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அதனால நியாயமான கோபத்தை நியாயமான அடையாளத்தை காப்பாத்துங்கடான்னு சொன்னா அறிவு கட்ட கூமாரி 24 மணி நேரம் வந்து என்னை திட்டி தீர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க உங்களுக்கு சொல்லி புரிய வைக்க முடியாதா சாமி அந்த ஆண்டவனே வந்து இந்த புவி உலகில் வெவ்வேறுபட்ட அடையாளங்கள் இங்கே வாழ்கின்ற பொழுதுதான் எல்லாமே பார்ப்பதற்கும் ரசிப்பதற்கும் சுகவாயிருக்கும் அதனால்தான் பல வண்ண பூக்களை இந்த உலகத்திலே நான் பூக்க வைத்திருக்கிறேன் அப்படின்னு கடவுளே சொன்னா கூட நீ கேட்க மாட்டே
ஏனென்றால் இந்த பூ சரியாகுது இந்த பூ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்றுக்கு தன்னை நல்லவன்னு காட்டுறதுக்காக நீ இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்க. புரியுதா? இந்த புவி உலகில் பல வண்ண பூக்களும் இருக்கணும்னா உன் அடையாளத்தை நீ காப்பாற்ற வேண்டிய அவசியம் இருக்குடா. அதை தெரிஞ்சுக்கும். நன்றி, வணக்கம்.